மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பெரியார் பேருந்து நிலையத்தில் அடிக்கல் நாட்டும் விழாவை துணை முதல்வர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். மேடையில் குறைந்தது அதிமுகவினர் 50 பேரின் பெயர்களை வாசித்த அவர், பெயர்கள் விடுபட்டிருந்தால் இந்த பட்டியலை எழுதி கொடுத்தவர்கள்தான் பொறுப்பு என்று கூறி தன்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டார். திரு செல்லூர் கே ராஜு அவர்களை, திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அண்ணன் அவர்களை, திரு ஆர் பி உதயகுமார் அவர்களை, திரு ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, திரு வி வி ராஜன் செல்லப்பா அண்ணன் அவர்களை, திரு பி பெரியப்பிள்ளான் அவர்களை, திரு கே மாணிக்கம் அவர்களை, திரு எஸ் எஸ் சரவணன் அவர்களை, பி நீதிபதி அவர்களை, திரு ஜெயவேல், திரு பி எஸ் கண்ணன், மகேந்திரன், திரு கருப்பசாமி, திரு பூமி பாலகன், யாராவது பெயரை விடுபட்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்புள்ள எழுதி கொடுத்தவருடைய பொறுப்பு தான் என்பதனை இந்த நல்லெண்ணத்திலே சொல்லி அனைவரையும் நான் பெயரை சொல்லி விழித்ததாக பொறுமையோடு பெருந்தமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.